Hello guys, welcome to Indie Musicals. Hope you are doing safe, well, safe, happy, and king and number. So, last video la vandha nammoda contact library upload pannirundhom. Ethana per paathinga nu enakku theriyala, ellarum paathirupeenga nambaren. So, adu nalla irundhucha, nalla illaya nu solli keela comment box la comment pannunga, na paathu therinjikiren. So, neenga innum download pannalana, na I button la link kudukuren. Adha paathu neenga download pannikonga nammoda contact fruit contact library. So, adu nalla irukum nu nenikiren. Nariya per vaangi use panni download panni use panninga. So நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் வரும் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய காண்டாக்ட் லைப்ரரிஸ் க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு காண்டாக்ட் லைப்ரரி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வர்றது என்னென்னா, ஒரு இந்தியன் காண்டாக்ட் லைப்ரரி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு இந்தியன் காண்டாக்ட் லைப்ரரி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பண்ணி நம்ம பார்த்து நான் உங்களுக்கு அது ஆனஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ப்ளீஸ் டூ செக் அவுட் மை இன்ஸ்டாகிராம் பேஜ், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ உள்ள போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம பார்க்க போகிற காண்டாக்ட் லைப்ரரி வந்து இந்தியா டிஸ்கவரி சீரீஸ். ஸோ இது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்தியா காண்டாக்ட் சீரீஸ் தான் வந்து இப்போ நிறைய வைடாக யூஸ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பேர் இந்த காண்டாக்ட் லைப்ரரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வெல் வர்த் இட். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேர் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு இந்தியன் காண்டாக்ட் லைப்ரரி இருக்குன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து இந்தியா டிஸ்கவரி சீரீஸ்ன்னு தான் இருக்கும். இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, பட் என் சைட்லேருந்து நான் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக யூஸ் பண்ணுறேன். நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து நல்லா வெல்வர்ஸ்டாக கொஞ்சம் நல்லாவே எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் இது சொன்னேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 3 செஷன் இருக்குது. என்சாம்பிள், பர்க்யூஷன், மெலடி, இது வந்து 3 இருக்குது. என்சாம்பிள்னால் வந்து உங்களுக்கு ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் பர்க்யூஷனில் உங்களுக்கு வந்து தோல், தோலக், கட்டம், கஞ்சிரா, கோல், மிருதங்கம், தபேலா, அதெல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அண்ட் மெலடிக்கில் வந்து உங்களுக்கு பன்சூரி, ஹார்மோனியம், சந்தூர், சித்தார், தம்புரா, தும்பி, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ நானும் இதில் வந்து என்னோடய ப்ராஜெக்டில் நிறைய இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல காண்டாக்ட் லைப்ரரி. உங்களுக்கு வந்து அந்த ரியலிசம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை வச்சு உங்களோட வாய்ஸஸ் வந்து நீங்கள் இன்னும் நல்லா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃபேவரட் நான் சித்தார் சொல்லுவேன். அப்சல்யூட்டாக வந்து சித்தார் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அது வந்து கொஞ்சோண்டு பேராமீட்டர்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ரியலான எஃபெக்ட்ஸ் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த இதை வந்து மாற்ற மாட்டீங்க. ஸோ அதை நான் வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த காண்டாக்ட் லைப்ரரி லோட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும் ஆக்சுவலாக இது வந்து லோட் ஆகிறது, ஏன்னா இது பெரிய காண்டாக்ட் லைப்ரரி. நியர்லி ஒரு மேபி 20 to 10 GB எதுவும் நினைக்கிறேன், இது எனக்கு ஷோராக தெரியல. ஸோ இது வந்து லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே அதோட இது கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ட்ரிகர் இருக்குது, அண்ட் சிங்க் இருக்குது, இதில் டெம்போ இருக்குது, மிக்சர் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் டீப்பாக போக வேண்டாம். நான் வந்து இதில் என்ன யூஸ்ஃபுல்லோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து ஆர்னமெண்ட்ஸ்ன்றது இருக்குது, இதுவும் நமக்கு யூஸ் ஆகாது. இதுவும் நமக்கு வந்து இது வந்து நமக்கு மெயின் சவுண்ட் ப்ரீசெட். சவுண்ட் ப்ரீசெட்டுக்கு வந்து இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்னில் இருக்குது, நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ நான் வந்து Am-ன்ற கார்ட் பிடிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்னன்னு வருது, சி மேஜரோட சவுண்ட் தான் கேட்குது. இது வந்து ஏஸ்கேல, ஆனால் உங்களுக்கு வந்து சி சவுண்ட் தான் கேட்குது. ஸோ நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, என்னது இது கார்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இங்கே தான் வந்து நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இங்கே ஸ்கேல் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேலை எடுத்து இங்கே என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் கோ வித்
குரோமேட்டிக், குரோமேட்டிக்ன்ற ஸ்கேலை வந்து நீங்கள் மாற்றுங்க. மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுவே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கேல் கரெக்டாக மாறிடும். நீங்கள் என்ன ஸ்கேல் பிடிக்கிறீங்களோ, நான் வந்து சி மேஜர் பிடிக்கிறேன். சி மேஜர் நம்ம கரெக்டாக கேட்குது. அதே மாதிரி ஜி மைனர் பிடிக்கிறேன், உங்களுக்கு வந்து அது கரெக்டாக கேட்கும். ஸோ இதில் வந்து டூ டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளூவாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு பிளேயபிள். இது வந்து நார்மலாக, இது வந்து உங்களுக்கு நார்மலாக ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். அண்டு இது சைடில் லெஃப்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு அது அதோட வேரியேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இந்த சித்தாரோட அந்த அந்த பெண்டு, அப்புறம் அந்த அந்த ஃப்ரெட்டு இழுக்கிற அந்த சவுண்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இந்த இதில் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த லைப்ரரியில் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து இவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் இதில் வந்து உங்களால் பண்ண முடியும். அண்ட் இது வந்து அண்ட் உங்களுக்கு வந்து இது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த சவுண்டை இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் இந்த சவுண்ட் ப்ரீசெட் இருக்குது, மாடர்னில் இருக்கும், நீங்கள் ஆம்பியன்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆம்பியன்ட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த சவுண்டை கேளுங்க. வந்து அதோட ஃபீலே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆம்பியன்ட்னா கொஞ்சம் ரிவர்ப் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த சித்தார் வந்து மை ஃபேவரட், ஆல்வேஸ் மை ஃபேவரட். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மெலாடிக்கு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ரோகிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம தபேலா போகலாம். எல்லாருக்கும் பிடிச்சதை நம்ம தபேலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு இது மற்ற காண்டாக்ட் லைப்ரரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக லோட் ஆகிடும். உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப லேட் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் ஆகிடாது. ஒரு நல்ல ஸ்பீடில் உங்களுக்கு லோட் ஆகிடும், மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இதுவும் ஒரு பர்க்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். பர்க்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதுலேயுமே ஸ்கேல்ஸ்லாம் இருக்குது. சொல்ல போனோம்னா உங்களுக்கு இதுலேயுமே கூட வந்து ஸ்கேல்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் மாற்ற முடியும். ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே லூப்ஸு. அண்ட் உங்களுக்கு வந்து இது ராகாஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆம்பியன்ட் மாற்றினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களோட தேவையான நீங்கள் ஸ்டைல்ஸ் இங்கே செட் பண்ணிக்கலாம். இங்கே டெம்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு டெம்போ க்ரியேட் பண்ணி இல்லை நீங்கள் மேலே எஃபர்ட்ஸ் உடையில மாற்றினாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறும் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த நம்ம பார்த்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு ஒரே இதில் கிடைக்கும், அதுதான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக நிறைய ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இந்த இந்தியன் டிஸ்கவரி சீரீஸ். அதுக்கப்புறம் நிறைய காண்டாக்ட் லைப்ரரிஸ் வர ஆரம்பிச்சிது. அண்ட் இருந்தாலும் இதை வந்து சினிமாவில் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து லோட் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எது வேணுமோ அதை மட்டும் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே மட்டும் உங்களுக்கு லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க.
மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினச்சாலும் இதில் பண்ணலாம். அந்த ரியலிசம் தான் இந்த காண்டாக்ட் லைப்ரரி ரொம்ப மெயின். ஸோ இது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்குது. அண்ட் இதை வந்து இதில் என்ன டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஃப்யூச்சர் வீடியோஸில் இது இன்னும் இன்டெப்த்தாக எப்படி நம்ம சாங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதை வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.